நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன உளவியல் நோய் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அரிசியில் வந்து அமைலோ சமைலோ பெக்டின்னு ரெண்டு கண்டென்ட் இருக்குது. அந்த கலப்படத்தினால் ஒரு பெரிய வணிக லாபமோ இல்லை அதில் ஒரு பெரிய சூழ்ச்சியோ இருக்கணும். தாப்புற விலையிலேயே அது இருக்குது. ஒவ்வொரு தானியமும் 100 ரூபாய் 80 ரூபான்னு விற்கிறாங்களே. அப்புறம் இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் வந்து இர்ரிவர்சபிளாக டேமேஜ் உண்டாக்கும். 120 கோடி உள்ள மக்கள் தொகையில் இவங்களுடைய உணவு கலாச்சாரத்தை சிதைச்சு இந்தியாவில் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் 2வது பெரிய இடமாக இருப்பது சென்னை. செயற்கையாக ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் தயாரிக்கக்கூடிய அரிசி தயாரிக்கக்கூடிய ஆராய்ச்சி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல பல்கலைக்கழகங்களில் நடந்துட்டு தான் வருது. ஆனால் அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் அரிசி இருப்பதாக நினச்சி பலரும் சாப்பாடு சாப்பிடவே பயப்படுறாங்க. பிளாஸ்டிக் அரிசி சாத்தியமா? இப்போ வந்து சந்தையில் பேசப்பட்டுட்டு இருக்க, அதுவும் ஊடகங்களில் கடுமையாக விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் அரிசி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு அப்பட்டமான புரளியாகவும் ஒரு கிளப்பிவிடப்பட்ட ஒரு வதந்தியாகவும் தான் எனக்கு தெரியுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கலப்படம் நடக்கிறது அப்படின்னா அந்த கலப்படத்தினால் ஒரு பெரிய வணிக லாபமோ இல்லை அதில் ஒரு பெரிய சூழ்ச்சியோ இருக்கணும். அந்த வணிக லாபம் இருப்பதற்கான சாத்தியம் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு அரிசியை அச்சடித்து கொடுக்குறதுல ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1 கிலோ அரிசியை விட பல மடங்கு 1 கிலோ பிளாஸ்டிக்குடைய விலை அதிகம். அடுத்து 2வது, ஒரு அரிசியோடைய எடையை விட பிளாஸ்டிக்கை அதே வடிவத்தில் அச்சில் பண்ணோன்னா அதனுடைய எடை வந்து மிக மிக குறைஞ்சிரும். அப்போ வந்து ஒரு கிலோ அரிசியில் கொண்டு போய் 1/4 கிலோ பிளாஸ்டிக் அரிசியை கலக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நஷ்டம்தான் வருமே ஒழிய யாருக்கும் அது லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. வணிக சூழ்ச்சி லாபம் இல்லாமல் எந்தவித கலப்படமும் நடக்காது. உதாரணமாக அந்த காலத்தில் மிளகில் வந்து பப்பாளி விதையை சேர்த்தாங்க, மிளகா வத்தல் பொடியில் செங்கல் பொடியை சேர்த்தாங்க. அதில் வந்து மிளகுனுடைய விலையை விட பப்பாளி விதை ரொம்ப சீப்பாக கிடச்சிது. கலந்து விட்டு அந்த கலப்படம் நடக்குதுன்னா அதில் ஒரு வணிக சூழ்ச்சின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து முழுக்க முழுக்க அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பின்ன இப்படி ஏன் ஒரு பேச்சு திடீர்னு வந்துச்சு, எல்லா ஊடகங்களும் இப்படி ஒரு பதறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன உளவியல் நோய் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வருதோ அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய உண்மை, அதில் இருக்க விஷயங்களினுடைய ஒரு தரம், இது எதையுமே வந்து உள்நோங்கி அது வந்து மற்றவருக்கு பயனாகணும் அப்படிங்கிற எந்த நினைப்பும் இல்லாமல் ஒரு மனவியாதி பிடிச்சவங்க மாதிரி நமக்கு வர்ற எல்லாத்தையும் நம்ம காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆளுக்கு முந்தி நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இப்படியான சர்ச்சைகள் பீதியும் வதந்தியும் கிளம்புறதுக்கான முதல் காரணம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அரிசியில் வந்து அமைலோ சமைலோ பெக்டின்னு ரெண்டு கண்டென்ட் இருக்குது. மேஜர் கண்டென்ட் அது அமைலோஸுங்கிறது, அது ஒரு வித சர்க்கரை. நம்ம எப்படி குளுக்கோஸ் சர்க்கரை சொல்கிறோமோ அது மாதிரியான சர்க்கரை வந்து அமைலோஸுங்கிற சர்க்கரை. அதுதான் அரிசியை சாப்பிட்டா நமக்கு இனிக்கிற மாதிரி இருக்கிற விஷயம். அதுலேயே அமைலோ பெக்டின்ங்கிறது அந்த அமைலோஸ் மாதிரி அதோட ஒரு புரதமும் சேர்ந்த ஒரு பொருள். அது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எந்த வகை அரிசியாக இருந்தாலும், அது பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி, வீரிய விட்டுற அரிசியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் தான் ஒரு ஒரு ரகத்துக்கு ஏற்றாற்போல் இது மாறுபடும். இந்த ரகத்துக்கு ஏற்றாற்போல் இந்த அமைலோஸும் அமைலோபெக்டினும் மாறுறதை வச்சு அரிசியினுடைய உற்ற தன்மை, புலபுலன்னு உதிரியாக இருக்கிற தன்மை, நீளமாக இருக்கிற தன்மை, வெந்ததுக்கப்புறம் வளைகிற தன்மை, இது எல்லாமே அதை பொறுத்து தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜப்பானில் தைவானில் சீனாவில் எல்லாம் அரிசி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குச்சியை வச்சு அரிசி எடுத்து சாப்பிடுவாங்க. நம்மளாம் நினச்சே பார்க்க முடியாது. எப்படி அப்படி குச்சியை வச்சு அந்த அரிசியை சாப்பிட்றாங்கன்னா, அந்த நாட்டில் விளையிற அவங்க ஊர் அரிசி ரகம் ஒரு குளூட்டனைஸ் தன்மை உள்ளது, அது ஒட்டக்கூடிய தன்மை உடையது. அந்த அரிசி வந்து ஒரைசா ஜப்பானிக்கான்னு ஒரு வெரைட்டி குட்டரக அரிசி. அந்த அரிசி வந்து அவர்கள் நாட்டு உணவுகளுக்கு, அவங்க நாட்டு பாரம்பரிய உணவுகளுக்கு, ஒரு அவங்க சாப்பிடக்கூடிய அவர்கள் கலாச்சார உணவுகளுக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. அந்த அரிசியை நம்ம இங்கே பயன்படுத்த முடியாது. இங்கே நமக்கு வந்து அரிசி வந்து ரொம்ப பொலபொலன்னு இருக்கணும், வெந்ததுக்கப்புறம் விறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ சன்னமான, கொஞ்சம் விரைச்சி இருக்கக்கூடிய, நீளமான இந்த ரகங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது. ஒட்டக்கூடிய குட்டை ரகங்கள்லாம் கிழக்காசிய நாடுகளில், இந்த மாதிரி சீனா தைவான் மாதிரி நாடுகளில் இருக்குது. இந்த அரிசிகள் வந்து ஒரு வேளை நம்ம நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கையில் நம்ம பிடிச்சோன்னா கொஞ்சம் ஒட்டுற தன்மை இருக்கலாம், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் எங்கேயும் துளி கூட பிளாஸ்டிக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த மாதிரி கலப்படம் பண்ணுவதுக்குன்னு எங்கேயாவது அரிசி தயாரிப்பாங்களான்னு பார்த்தா, ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் தயாரிக்கக்கூடிய அரிசி தயாரிக்கக்கூடிய ஆராய்ச்சி
இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல பல்கலைக்கழகங்களில் நடந்துட்டு தான் வருது. ஆனால் அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் தெரியும் ஜவ்வரிசி எப்படி தயாரிக்கிறாங்க, ஜவ்வரிசி வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிப்பாங்க. அது மாதிரி மரவள்ளி கிழங்கினுடைய மாவு, சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இதுக்கான மாவுகள், இதை அதில் வந்து ஒரு நெகிழ்வு தன்மை உள்ள ஒட்டக்கூடிய தன்மை உள்ள அந்த மாவுக்கு அந்த ஒரு தன்மை ஏற்கனவே இருக்குது. அதையும் நம்ம அரிசி வியாபாரத்தில் பெரிய அளவில் சேமிக்கப்படுறது வந்து குருணை அரிசி. ஒரு கிலோ அரிசியில் கிட்டத்தட்ட 8% வந்து குருணையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ குருணை அரிசிக்கு சந்தையில் விலையே கிடையாது. இந்த குருணை அரிசியை வாங்கி மாவாக்கி அதையும் இந்த மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி மாவெல்லாம் சேர்த்து அதில் அந்த நெகிழ்வு தன்மையுடைய சில உயிரியல் ரசாயனங்களை, பயோ நெகிழ்வு பொருட்கள் வாங்க அந்த மாதிரி ரசாயனம் சேர்த்து அரிசி மாதிரியே அச்சு அடித்து அப்படி செய்யும்போது அதில் கொஞ்சம் தேவையான விட்டமின் மினரல் இரும்பு சத்தெல்லாம் சேர்த்து அரிசிக்கு மாற்றாக இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் அரிசியை கொண்டு வரலான்னு பல பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பண்ணி தயாராகவே வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அச்சில் வடிக்கப்பட்ட இந்த மாதிரி குருணை அரிசியில் தயார்பட்ட அரிசியாக இருந்தால் கூட அதனோட விலை நார்மல் அரிசியை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அரிசியும் இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் அரிசின்னு பயப்படுற மாதிரி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இந்த இப்போ டிவியில் அந்த மாதிரி பவுன்ஸ் ஆகுது, தூக்கி இதில் நம்ம வாட்ஸ்அப்பில் சில பேர் வந்து அதை பகிர்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து ஒரு அதனுடைய அறிவியலை புரிந்து கொள்ளாமல் இந்த நல்ல கையை வச்சு உருட்டு உருட்டு உருட்டி அமுக்கி அதை வச்சோன்னா கீழே போட்டால் அது கொஞ்சம் உடஞ்சி உதிராமல் சில மணி துளிகள் அது மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த உருட்டப்பட்ட அரிசி பந்து வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அப்படியான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதனுடைய இயல்பான நெகிழ்வு தன்மை. சூடாக இருக்கிற அரிசியை வீட்டில் கொழுக்கட்டை பிடிக்கிறோம் மாவில், அது என்ன கீழே போட்ட உடையவா செய்து கிடையாது. அப்படி அது அவனை அதில் பிளாஸ்டிக் செஞ்சு அவங்க கொழுக்கட்டை செய்கிறாங்க கிடையாது. அது மாவானதுக்கப்புறம் அது தண்ணியை வச்சு ஆவியில் வேக வச்சு வெந்து எடுத்துட்டால் அது ஒரு ஒட்டக்கூடிய தன்மையில் இருக்கு இல்லையா, அதே தத்துவம் தான். சூடாக இருக்கிற அரிசியை நீங்கள் நல்ல கையில் பிசைஞ்சு உருட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்ல கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பைண்டிங் எஃபெக்ட் இருக்கும். அதைத்தான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு எல்லோரும் அதில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பயப்படுறாங்களே ஒழிய உண்மையிலே பிளாஸ்டிக் அந்த பிவிசியோ இல்லை பாலியூரியனோ ஸ்டீரீன் மாதிரியான பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்டு அப்படி சந்தையில் வர்றதில்லை. அது முழுக்க முழுக்க புரளி வதந்தி, இது நம்ப வேண்டியதில்லை. மனிதர்கள் நம்ம வந்து பொதுவாக நம்ம இந்த மாதிரி உணவு குறித்த ஒரு பயம் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நிறைய உணவில் கலப்படங்கள் நடக்கிறதையும் நிறைய உணவுகளில் செயற்கை ரசாயனங்கள் வர்றதையும் ஆங்காங்கே செய்திகளில் படிக்கக்கூடிய மக்கள் எல்லா உணவையுமே பார்த்து கொஞ்சம் அச்சப்படக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்தி வரும்போது கலவரத்தோடு எல்லாரும் பயந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி சமயத்தில் அரசு முன் வந்து இதனுடைய பிரச்சனை என்ன, ஏன் இப்படி தவறான விஷயம் நடந்துங்கிறது முதல்ல சொல்லணும். அரசாங்கம் ஒரு உறுதி கொடுக்கணும், இப்படியான பொருள்லாம் வராது, இப்படியான இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சட்டம் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அனுமதிக்காது அப்படிங்கிறத இந்த மாதிரி சர்ச்சைகள் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் முன் வந்து சொல்லணும். நம்ம நுகர்வோர் வந்து எந்த உணவுப் பொருள் நமக்கு வந்தாலும், அது வந்து தானியமாக இருந்தாலும் சரி இல்லை மாவு பொருளாக இருந்தாலும் சரி பண்டங்களாக இருந்தாலும் சரி, ரெடி டு ஈட்டுன்னு உடனடியாக தயார் நிலையில் வரக்கூடிய புட்டியில் வரக்கூடிய பானமோ பண்டமோ எதுவாக இருந்தாலும் அதில் என்ன கலந்துருக்கிறது, எது சேர்த்துருக்காங்க, எப்படியான பொருட்கள்லாம் தட்பவெப்பத்தில் கலக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சு நாமளும் சாப்பிடணும், அடுத்த பிள்ளைங்களுக்கும் நம்ம குழந்தைங்களும் கொடுக்கணும். அதே சமயத்தில் இது மாதிரியான பீதி அச்சத்தை தடார் நினச்சிக்கிட்டு நம்மளே பயந்துக்கிறதும் அதை போய் மற்றவங்களுக்கு பகிர்ந்து விடுறதும் தப்பு. விழிப்புணர்வு வேணுமே தவிர அச்சம் தேவை இருக்கக்கூடாது. பாரம்பரிய உணவுகளை சாப்பிட நினச்சாலும் அது விலை உயர்வானதாக இருக்கிறதால மக்களுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்கே. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அது. நாங்கள் எதிர்கொள்ள நாங்கள்லாம் பாரம்பரிய உணவை ரொம்ப தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கோம், சாப்பிடுங்க உடல் நலத்துக்கு நல்லதுன்னு பேசுகிறோம். திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சாப்பிட்ற விலையிலேயே அது இருக்குது, ஒவ்வொரு தானியமும் 100 ₹80 விற்கிறாங்களே, ஒரு சாமானியனுக்கு 8 இது ஒரு நியாயமான பிரச்சனை தான். அதற்கும் தீர்வு கோடணுங்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சியாக தானியங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ரேஷன் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதற்கு ஒரு மினிமம் கேரண்டி ப்ரைஸ் இம்பாங்க MGP அந்த பயிரிடுபவர்களுக்கு அந்த ஒரு மினிமம் கேரண்டி ப்ரைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உரங்களுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபா மானியம் கொடுக்குறாங்க அரசு, 1.5 லட்சம் கோடி. அப்போ அந்த இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய இது மாதிரி உடல் நலத்துக்கு நல்லது கொடுக்கக்கூடிய தண்ணீர் அதிகம் தேவையில்லாத உரங்கள் போட வேண்டாத
சிறுதானியங்களை கல்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏன் அது மாதிரி மானியம் கொடுக்கக்கூடாது? உரத்துக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை அவ்வளோ கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 4 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் நாங்கள் வந்து மானியமாக கொடுக்குறோம், இவ்வளோ விலையில் உங்கள் பொருளை நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கான லாஜிஸ்டிக் காஸ்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணுறோம், போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதாவது தானியம் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அதை சேமித்து வைக்கிறது, பயிரிடுவது, அதை வெளியூருக்கு விற்பனை செய்வது, அதில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது, அத்தனைக்கும் உதவி செய்கிறோன்னு சொல்லி அரசாங்கம் முன் வந்தால் இந்த விலை மலமளவென குறையும். அதுக்கப்புறம் பெருவாரியாக விவசாயத்தில் இது பயிரிட ஆரம்பித்தாலும் விலை குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி விலை கூட இருப்பதற்கு விவசாயிகள் காரணம் இல்லை, இன்றைக்கி விலை கூட இருக்கிறதுக்கு அதை வந்து வணிகப்படுத்துபவர்களும் காரணம் கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி அதை உற்பத்தி செய்து வாடிக்கையாளருக்கு நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி மிக விலை உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு கடை வச்சோன்னா அந்த கடைக்கான செலவு ஈட்டக்கூடிய அளவில் விற்பனை கிடையாது. ஒரு மாதத்துக்கு 30,000-40,000 ரூபாயாவது அதுக்கான கடைக்கான வாடகை, அதுக்கான சம்பளம், அதுக்கான நுகர்வோர் அதில் வேலை பார்க்குற பணியாளர் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது 50,000 ரூபாய் அவருக்கு மாதம் லாபம் வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய்க்காவது அவர் விற்பனை செய்யணும். அந்த 2 லட்சம் ரூபாய் விற்பனை இன்றைக்கு கிடையாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை பற்றி நிறைய பேசுகிறவங்க இருக்காங்க, சிறுதானியத்தை பற்றி ரொம்ப மகிழ்வாக சொல்கிறாங்க, ஆனால் தினந்தனம் எவ்வளோ பேர் சிறுதானியம் சாப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம். இன்றைக்கும் வந்து அது பேச்சளவிலும் ஒரு புகழ்ந்து பேசிட்டு அதை ஒரு அளவில் இருக்க ஒழிய அதை பயன்படுத்துவோர் அளவு இன்றும் குறைவாகத்தான் இருக்குது. அதை தாண்டி உற்பத்தி செய்கிறதுல தமிழகம் மிக பின்தங்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய சிறுதானியங்களில் 85-90% அருகாமை மாநிலங்கள்லேருந்து தான் வருது. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். பொதுவாகவே விவசாயம் குறைந்துட்டு வருதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் இந்த மாதிரி மரபு சார்ந்த உணவுகளுக்கான உற்பத்தியும் குறைவாக இருக்கிறதும் இந்த விலை கூடியிருக்கிறது காரணம். அரசாங்கம், நுகர்வோர், விவசாயி 3 பேரும் சேர்ந்து இதற்கு பணி செய்தால் மட்டும்தான் என்னுடைய விலை நன்றாக குறையும். மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் எதிர்காலத்தில் பல சிக்கல்களை கொண்டு வரப்போகிறதா சொல்கிறாங்களே. உற்பத்தியை அதிகரிக்கிறோம், பூச்சி விழாத காய்கறிகளை கொடுக்குறோம், பெரிய அளவில் வந்து லாபம் ஈட்டலாம்னு பல கருத்துக்களை சொல்லி மரபணு பயிர்களை இங்கே உள்ளே நுழைக்க பல பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கடந்த 10-15 ஆண்டுகளாக முயற்சிட்டு வராங்க. 2002 மரபணு மாற்றப்பட்ட பருத்தி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிது, அது ஒரு வாணிக பயிராக வந்துச்சு. அது அன்றைக்கி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கத்தில் இது வந்து உற்பத்தியை நிறையா கூட்டும், நிறையா லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. நாட்டு பருத்தி வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க, அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு 2017 கடந்த 15 வருஷத்தில் நடந்த மாற்றத்தில் 98% இந்தியாவில் வெறும் நாட்டு பருத்தியே கிடையாது, வெறும் மரபணு மாற்றப்பட்ட பருத்தி தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் தேசிய கொடியே, பருத்திக்கு பயன்படுத்தக்கூட தேசிய கொடியே ஏதோ ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய விதைகளால் உட்பாக்கப்பட்ட அந்த பருத்தியை வச்சு தான் தயாரிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பருத்தியும் ஒரு நிறுவனத்தின் விதைக்குள்ளே போய் நம்ம சிக்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மரபணு மாற்றப்பட்ட கத்திரி கடந்த 10-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. நம்ம ஊரில் 550 மேற்பட்ட கத்திரிக்காய்கள் இங்கே இருக்கும்போது, கத்திரிக்காயின் பிறப்பிடமே இந்தியாவாக இருக்கும்போது அதில் வந்து நாங்கள் போர்வாமல் மாற்றுவோம்னு சொல்லி வராமல் தடுப்போன்னு மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், மரபணு மாற்றப்பட்ட அறிவியலில் முன்னோடியாக இருந்த புஷ்ப பார்கவா மாதிரியான விஞ்ஞானிகள், உலகளவில் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பெரிய அளவில் இருக்க பேராசிரியர்கள்லாம் பெரிய அச்சம் தெரிவித்தாங்க. உணவு பயிர்கள் இப்படிலாம் கொண்டு வர்றதில் ஆபத்து இருக்குது, இப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வந்திருக்கிற நாடுகளில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் இருக்குது, இது வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அப்போது மந்திரியாக இருந்த ஜெயராம் ரமேஷ் வந்து பல்வேறு இடங்களில் தரவுகளை திரட்டி நிறைய பேர்கிட்ட பேசி 2009-10 வந்து அதை வந்து தடை செய்தாங்க. இனிமேல் மர உணவு பயிர்களுக்கு கத்திரிக்காய்க்கு அனுமதிக்க மாட்டோன்னு. இன்றைக்கி மரபணு மாற்றப்பட்ட கடுகுக்கு ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டியை வந்து அப்ரூவல் கொடுத்து எந்த நேரம் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்படலாம்ங்கிற விளிம்பில் காத்திருக்கிறது. ஆனால் இந்த கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா ஒரு 3 மரபணுக்களை மாற்றி, பார், பார் ஸ்டார், பார் நேஸ்னு 3 மரபணுக்களை மாற்றி இந்த மரபணு கடுகு வருது. இவர்களும் வந்து உற்பத்தியை கூட்டி நாங்கள் 60,000 லிட்டர் வந்து எண்ணெய்களை இறக்குமதி பண்ணுறோம், அதை குறைக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அறிஞர்களெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 1% உற்பத்தி கூட இது கூட்ட போகிறதில்ல, அதுக்கு இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படிங்கிறாங்க. பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா,
மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் முழுமையாக உடல் நலத்துக்கு கேடு தராதுன்னு எந்த ஒரு அறிவியல் தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட 30 விதமான ஆய்வுகளை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் சில ஆய்வுகளை மட்டும்தான் செஞ்சுட்டு அவங்க வந்து இதை அனுமதிக்கு உள்ளே கோரியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, சாதாரண ஒரு அலர்ஜி வரலாம். அந்த அலர்ஜியினுடைய தீவிரம் ஒரு நுரையீரலில் சிறுநீரகத்தில் செயலிழப்பு வர அளவுக்கு கூட அலர்ஜி உருவாகலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே நல்லது செய்கிற பாக்டீரியாவோடு போய் அது உறவு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த மரபணு மாற்ற கடுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கடுகோடு கலந்து எப்படி பருத்தியில் ஒட்டு மொத்தமாக 99% மரபணு மாற்ற பருத்தியாக இந்தியாவில் மாறிச்சோ, அது மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா கடுகும் மரபணு மாற்றப்பட்ட கடுகாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கு. ஏன்னா அந்த கடுகு ஃபேமிலியில் வேறு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. முட்டைக்கோஸ் கடுகு ஃபேமிலி தான், ப்ரக்கோலி கடுகு ஃபேமிலி தான், காலிஃப்ளவர் கடுகு ஃபேமிலி தான். இந்த பயிர்கள்லாம் அது எந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் வந்து இர்ரிவர்சபிளாக டேமேஜ் உண்டாக்கும். எல்லாம் மாறிடுச்சுன்னு வைங்களேன், திரும்ப வந்து நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம நாட்டுக்கடுகை தேடி பார்க்க முடியாது, மொத்தமாக மாறிடும். அப்படியாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒருவேளை நமக்கு நோய் தரக்கூடிய இல்லை நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை தரக்கூடிய அளவில் மாறிச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து பெரிய சிக்கலில் மாட்டிடுவோம். இதை தாண்டி இது கடுகு மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட அரிசியிலேருந்து சோளத்துலேருந்து கோதுமையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க. ஒருவேளை இது அனுமதிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த பயிர்களெல்லாம் அனுமதிச்சாச்சுன்னா ஒரு 50-60 பிரதான விதை காய்கறிகள் தானியங்களினுடைய விதைகள் யாரோ ஒருவர் அல்லது இரு கம்பெனிகளினுடைய சொத்துரிமையாக காப்புரிமையாக இருக்கும். அவங்க திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு இப்போ ஒருவேளை இந்தியா முழுக்க ஒரே விதமான மரபணு மாற்றப்பட்ட ஒரு கோதுமை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து அதனுடைய மதர் கம்பெனி அதை படைத்த கம்பெனி வந்து இனிமேல் கோதுமை நாங்கள் தயாரிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் கூட கோதுமை சாப்பிட முடியாது. அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம வந்துடுவோம். இது வந்து ஒரு நாடு இறையாண்மையோடு இருக்கணும், ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எதில் இருக்குது அப்படின்னா அதனுடைய உணவினுடைய தன்னிறைவிலையும் வேளாண்மையுடைய தன்னிறைவிலையும் தான். இப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை நம்ம கொடுக்கும்போது அந்த தன்னிறைவில் நம்ம அடைய முடியாது. அது நாட்டுக்கே ரொம்ப ஒரு பிரச்சனையாக உண்டாக்கும், நம்ம மண்ணுக்கு பிரச்சனையாக உண்டாக்கும், நம்மளுடைய விவசாயிகளினுடைய பிரச்சனையை உண்டாக்கும், உடல் நலத்துக்கு எப்படியான பக்க விளைவுகளையும் எப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும்னு யாராலையும் அனுமானிக்க முடியாது. அப்படி சூழல் உள்ள மரபணு மாற்ற பயிர்கள் நமக்கு எதற்கு அவசியம், முதல் வேலை வந்து எதற்கு தேவை. ஒரு ஒரு நம்ம ஒரு மருத்துவத்தில் மரபணு மாற்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. ஒரு இன்சுலின் மரபணு மாற்றப்பட்ட ஒரு விஷயந்தான். இன்சுலின் வந்து ஒருத்தரோட உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தாக ஒரு விஷயம் வந்து வருதுன்னா அதை நம்ம அனுமதிக்கலாம். நம்ம என்றைக்குமே அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் எதிரானவங்க இல்லை. இந்த விஷயம் நான் பேசுகிறது 4 பார்க்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அறிவியலும் தொழில்நுட்பம் தான் இருக்குது. ஆனால் அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் சாமானியனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. யாரோ ஒருத்தன் காப்புரிமை வைத்து கொண்டு அவன் பணமீட்டுவதற்கு வந்து அறிவியலை பயன்படுத்துறது வந்து நம்ம ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ஒரு புற்றுநோய்க்கு உயிரிழக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை நம்ம தலைவணங்கி அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு வந்து ஏற்கனவே மரபு சார்ந்த ஒரு தொழில்நுட்பங்கள் ஏராளமாக வேளாண்மையில் இருக்கும்போது இயல்பாக நிறைய உற்பத்தியை கொடுக்கக்கூடிய மரபு பயிர்கள் உள்ள போது பூச்சிகளையும் அந்த மற்ற பஞ்ச பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த நமக்கென நமக்கு நம் நாட்டிற்கான தொழில்நுட்பங்கள் கொட்டி கிடக்கும்போது அவற்றை ஊக்குவிக்காமல் அவற்றினுடைய அறிவியலை வந்து இன்னும் உன்னிப்பாக பார்த்து அதை வந்து மேம்படுத்தாமல் இது மாதிரியான தொழில்நுட்பங்களை வெளிநாட்டிலிருந்தோ வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை உள்நாட்டு நிறுவனங்கள் வாங்கி அனுமதிக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க யாரோ ஒரு சில பேரினுடைய லாபத்திற்காக ஒட்டுமொத்த நாட்டை வந்து தலைகுனிய வைப்பது மாதிரி தான். அதை ஒரு காலம் அனுமதிக்கக்கூடாது. தற்போதைய சூழலில் உணவு சம்பந்தமாக மக்களுக்கு இவ்வளவு அச்சம் வருவதற்கு என்ன காரணம்? இல்லை, அடிப்படையில் நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய துரித வாழ்வினுடைய ஓட்டம் வந்து பல விஷயங்களை இழக்கவும் தொலையவும் வச்சுருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் உணவு கலாச்சாரத்தை. உணவு விவசாயங்கிறது ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட அக்ரிகல்ச்சராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அக்ரோ இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. என்றைக்கு அது வந்து ஒரு முதலீடான தொழிலாக வர ஆரம்பித்ததோ அதுக்கப்புறமே அதில் வந்து அதில் உணவு பகிர்தல், உணவை அளித்தல், வேளாண் மக்கள் வேளாளர் அப்படின்னாலே அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பங்களிக்கை செய்யக்கூடிய நபருங்கிறதை தாண்டி ஒரு லாபம் ஈட்டும் தொழிலாக மட்டுமே பார்க்கப்பட்டது வந்து மேற்கத்திய உலகம் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க உணவின் மூலமாக உணவு சந்தையின் மூலமாக பெரும் பொருள் ஈட்ட முடியுங்கிறதுனால 120 உள்ள மக்கள் தொகையில் இவங்களுடைய உணவு கலாச்சாரத்தை சிதைச்சு இவங்க அடிப்படையில் ஒரு பண்பாடு ரீதியாக பழகி வச்சிருந்த மரபு ரீதியாக பழக்கமாக இருந்த உணவை சிதைத்து
நீ இதைத்தான் சாப்பிடணும், இதுதான் உன் உடம்புக்கு நல்லது, இதுதான் மிகச்சிறந்த தரமானது, இதுதான் உனக்கான தேவை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வெளியிலேருந்து ஒருத்தர் நம்ம தலைக்குள்ளே பூத்திக்கிட்டே இருக்காங்க. காலை உணவாக நீ இதை சாப்பிடு, உயரமாக வளருமா இதை நீ சாப்பிடு, குட்டையாக இருக்கணுமா இதை நீ சாப்பிடு, உனக்கு கால்சியம் வேணுமா இதை சாப்பிடு, வயசாக போதான் உனக்கு இதை சாப்பிடு, இப்படி எல்லாத்துக்கும் மருந்தாக சொல்லியும் அதுக்கப்புறம் இதை போட்டால் நிறைய உற்பத்தி வரும், இதை போட்டால் எல்லாம் வரும்னு ஒரு வணிக நோக்கிலையும் நிறைய நம்மளுடைய உணவுகளில் உள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் தான் நம்ம வந்து இது மாதிரி ரெடி டு ஈட் உணவுகளெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட ரசாயனங்கள், அது ஒரு ஒரு பொருள் அப்படின்னா உணவுனாலும் மனிதன் மாதிரி அது ஒரு தடவை பிறக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அது இறந்து போகணும், அதுதான் அதனுடைய வாழ்வை முறை. அதை விட்டுட்டு அதை ரொம்ப நாள் பாதுகாப்பாக வச்சிடுறது. ஒரு ஆப்பிள் வந்து காய்க்குது அப்படின்னா ஆப்பிள் காய்ச்சி பழுத்து வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 10 நாளோ 8 நாளோ இருந்துட்டு அது போயிடணும். ஆனால் எங்கேயோ விளையிற ஒரு ருமேனியாவில் விளையிற ஆப்பிள், இல்லை வாஷிங்டனில் விளையிற ஆப்பிள் 40 நாள் கழித்து இந்தியாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் 20 நாள் ஒரு குளிர் சோதனை அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த அதனுடைய இயல்பான வாழ்வியல் சுழற்சியை நீட்டிப்பதற்காக பல ரசாயனங்களையும் பல கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக பொருட்களையும் சேரும்போது அந்த ரசாயனங்களும் அந்த கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான பொருட்களும் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகுது. அந்த உடம்புக்குள்ளே போகும்போது அது நம்ம உடம்புக்கு பரிச்சயம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம தாத்தா சாப்பிட்டதில்லை, நம்ம பாட்டி சாப்பிட்டதில்லை, நம்ம தாத்தாவுக்கு சோடியம் நைட்ரேட்னா என்னென்னு தெரியாது, நம்ம பாட்டிக்கு மோனோ சோடியம் குளோட்டமேட்னா என்னென்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் நம்ம அதை சாப்பிட்றோம். அதை சாப்பிடும்போது அதை வந்து சாப்பிட்றத எப்படி செரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தெரியாது, ஆனாலும் அது முயற்சி பண்ணும். அப்போ அது முயற்சி பண்ணி வெற்றி பெற்று நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் ஏற்கனவே புரதம் சரியாக கிடைக்காமல், விட்டமின் சரியாக கிடைக்காமல், ஒரு வாழ்வின் ஓரத்தில் நசுங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இப்படியான உணவுகளும் இப்படியான தானியங்களும் பயிர் வரும்போது திடீரென அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு நோய் பிரச்சனை வந்ததுன்னா அவருக்கு காப்பாற்றுவதற்கும் அவரை பராமரிப்பதற்கும் இந்த நாட்டில் பல மருத்துவமனைகள் கிடையாது, பல வசதிகள் கிடையாது. அப்போ உணவு குறித்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப 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 அவசியம். நம்ம மரபு சார்ந்த உணவுகள் வந்து முதல்ல பாதுகாப்பானது, அது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை எப்படி நம் மரபோடு சேர்ந்து அதிகரிக்கணுங்கிறத பார்க்கணுமே ஒழிய மற்றபடி அதுக்கு பதிலாக தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக ஒரு உணவை எடுக்கலாங்கிறது தப்பு. உலகத்தில் இந்த நான் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பகிர்தல் தான் பிரச்சனை. நிறைய ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு வீணாக்கக்கூடிய உணவினுடைய அளவு 26 நாடுகள் ஒரு வருடத்திற்கு சாப்பிடக்கூடிய உணவு. சப்சஹாரன் கண்ட்ரிம்பாங்க, ஆப்பிரிக்காவில் சஹாரா பாலைவனத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 26 நாடுகள் ஒரு வருஷத்துக்கு 230 டன் உணவை பயன்படுத்துது. ஒரே நாளைக்கு ஒரு நாளைக்கு குப்பையில் தூர போடக்கூடிய சாப்பிடாமல் செய்து வைத்து தூர போடக்கூடிய அமெரிக்க உணவினுடைய அளவு 230 டன். 230 டன் இவ்வளவு பொருளை ஒரு நாடு வீணாக்குது, இன்னொரு நாடு வந்து பசியிலையும் பட்டினியும் இருக்குது. அப்போ இங்கே தேவை வந்து பகிர்தல் தான். இங்கே எதேச்சதியாரம் இருந்து கொண்டு இன்னொரு மக்களுக்கு கொடுக்காமல் போகிறது தான் பிரச்சனையே ஒழிய அதை விட்டுவிட்டு இங்கே இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்போ அந்த நாட்டில் மரபணு மாற்ற பயிர்கள் கொண்டு வான்னு சொல்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஸோ உணவு விஷயத்தில் தேவையில்லாமல் நிறைய ரசாயனங்களும் இதுவும் வந்து வணிகம் என்கிற நோக்கில் உள்ள வருது. நாம் அதை எச்சரிக்கையாக பார்த்து நமக்கு தேவையா, நம் மக்களுக்கு இது வந்து நல்லது கொடுக்குமா, இந்த நாட்டுக்கு நல்லது கொடுக்குமா, சுற்றுச்சூழலில் பல கேடுகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் வருது. அப்போ நம்ம சூழலுக்கு கேடா, நம் தண்ணீருக்கு கேடா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். புறநானூற்றில் உணவுன்னா என்னன்னு கேட்டால் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா எந்த ஒரு உலகத்துலேயும் இப்படியான ஒரு டெஃபினிஷன் கிடையாது. உணவுன்னா நிலத்தோடு நீரே, நிலமும் நீரையும் நீ சரியாக வைக்கலைன்னா உணவு கிடையாது. இப்படி வந்து எப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிலத்தையும் நீரையும் பாழாக்கி நம்ம பல உணவுகளை கொண்டு வரோம், உணவுகளை உற்பத்தியில் பேரில் இது மாதிரி பண்ணுறோம். அதை நம்ம தவிர்த்து ஒரு பாரம்பரிய உணவுகளுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். புதிய உணவுகள் வருதா நம்ம அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பார்ப்போம். அது வந்து நிச்சயம் இது தேவையா, இது மிக அவசியமானதா, இதற்கு மாற்று நம்மகிட்ட இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை அனுமதிப்பு தான் சரியானதாக இருக்கும். சிறுவர்களை குறிவைக்கும் தின்பண்டங்களை பிளாஸ்டிக் இருப்பதா சொல்லி அதை கொளுத்தி எரிய விட்டு காட்டுறாங்க, அது பிளாஸ்டிக்கா? இல்லை, முக்கியமான விஷயம் அது என்னென்னா புதிய அந்த மாதிரி ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாத்துலேயுமே நிறைய சிறு சிறு ரசாயனங்கள் இருக்கும். ஒரு சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சீஸ் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த குர்குரே மாதிரியான உணவுகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவம் விருப்பிய வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, அது ரொம்ப நாள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக, அப்புறம் அதை மீண்டும் மீண்டும் தேடி வந்து சாப்பிடணும், இந்த பிராண்டை வந்து வாங்கணுங்கிறதுக்காக
அவர்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு தூண்ட செய்யக்கூடிய ரசாயனங்களை கலந்து தான் இந்த மாதிரி உணவுகள் வருது. இந்த ரசாயனங்கள் எல்லாம் உப்புக்கள் தானே, எல்லா ரசாயனமும் ஏதோ ஒரு வகை உப்பு, ஏதோ வரையான ஒரு பிளாஸ்டிசைசர், இது மாதிரி விஷயங்கள் சேர்ந்து தான் வரும். அதை கண்டிப்பாக எரித்தா அந்த மாதிரி எரியக்கூடிய தன்மை இருக்க தான் செய்யும். அதுக்காக அதில் நேரடியாக வந்து ஒரு பிளாஸ்டிக்கை கலந்துருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. இந்த உணவில் சேர்க்கக்கூடிய எக்ஸிபியன்ஸுன்னு போட்டிருப்பாங்க, அதாவது ஃபுட் எக்ஸிபியன்ஸு, அதில் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், இப்படி சேர்க்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு ரசாயனம். ஒரு ரசாயனம் எரியறதுல ஒரு சந்தேகமே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் வெளியில் நம்ம அப்படி பார்க்குறோம், துளி துளியாக அது போய் உடம்புக்குள்ளே போகும்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி பாதிப்பை உண்டாக்கும்னு பாருங்கள். நிறைய இன்றைக்கி இந்தியாவில் சிறு குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு ஆய்வு ரொம்ப வதிர வச்சது, ஒரு நாலு நாள் முன்னாடி நான் தெரிந்து கொண்ட விஷயம், இந்தியாவில் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் இரண்டாவது பெரிய இடமாக இருப்பது சென்னை. எவ்வளோ டெல்லி தான் முதல், ரெண்டாவது சென்னைங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா, அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள், சிறு மிட்டாய்கள், இந்த மாதிரி விஷயங்கள் புதுசு புதுசாக எக்கச்சக்கமாக இன்றைக்கி வந்து சந்தையில் கிடக்கு. நம்ம என்னமோ குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கே, அது ரொம்ப சிரிக்குது, அது சந்தோஷப்படுதேன்னு நம்ம போய் வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம் அவர்களுடைய உடல் நலத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயமாக மாறுது. அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல நினைப்பது என்னென்னா, நாம் என்றைக்கோ சாப்பிட்ற ஒரு மருந்தை எவ்வளோ ஒத்து பார்க்குறோம், என்ன அச்சப்படுறோம், எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு, தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவில் அந்த உணவு ஆபத்து இல்லாததா ரொம்ப சரியான ஒரு விஷயமாங்கிறத அச்சப்பட வேண்டாம். ஆனால் விழிப்புணர்வோடு பார்த்து நாம் பழகிய உணவுகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதும், புதிய உணவுகள் புதிய தின்பண்டங்கள் வந்தால் எச்சரிக்கையோடு அணுகுவதும் தான் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான மிக முக்கியமான வழி.